திருப்பதிக்கு போய் ஒரு மொட்டை போட்டேன். மணி சார் சொன்ன காரணம்தான், ஒரு ஜென்மத்தோட கர்ம கழிஞ்சிரும் மொட்டை போட்டேன். இது எந்த காலத்தில் ஆரம்பிச்சதுன்னா மகாபாரத காலத்தில் ஆரம்பிச்சது. மகாபாரத காலத்தில் அஸ்வத்தாமனை கொல்லாமல் விட மாட்டேன்னு அர்ஜுனன் சபதம் போட்டான், இல்லைன்னா நான் நெருப்பில் விழுந்து செத்துருவேன்ட்டான். அப்போ கிருஷ்ணர் அவனை தேர்க்காலில் கட்டி ஈத்துட்டு வரான். ஏன்னா அவன் வந்து இதில் பர்ணசாலைகளில் படுத்துக்கிட்டு இருந்த பேர குழந்தைங்களெல்லாம் கூட கொண்டுட்டான். ஒரே ஒரு உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த பரீட்சித்து மாத்திரம் கிருஷ்ண பரமாத்மா கறிக்கட்டையாக இருந்தவனை பஞ்ச பாண்டவர்கள் வம்சம் தலைக்கணுங்கிறதுக்காக மீட்டு கொடுத்தாரு. அப்போது அவனை தேர்க்காலில் கட்டி இழுத்துன்னு வரான். கிருஷ்ணர் சொல்கிறார், என்ன இருந்தாலும் ஒரு பிராமணன், உன் குருவோட மக, அதனால் அவனை கொலை பண்ணாதேன்னு. அப்போ நான் நெருப்பில் போகணுமான்றான். இல்லை, இந்த இடத்துல அவனுடைய முடியை கொஞ்சம் எடுத்துருன்னது. ஸோ அப்படி தான் இந்த பழக்கம் ஆரம்பிச்சது. மகாபாரதத்தில் அந்த முடியை எடுத்தால் உயிருக்கு எடுத்த மாதிரி, உயிருக்கு சிம்பலிங்காக இருக்கும் அந்த மா போட்டால். அப்படி தான் இந்த பழக்கம் ஆரம்பிச்சது. இன்னொரு வகையில் ஆதிசங்கரர் காலத்தில் அவர் சன்னியாசி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க அம்மா வேணாப்பான்னு. இவர் வந்து ஒரு முதலை தன் காலை பிடிக்கிற மாதிரி பண்ணி, அம்மா நான் எப்படியும் சாக போகிறேன், அதனால் நீ வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, நான் சன்னியாசம் வாங்கின்னு செத்து போகிறேன், என் ஆசை நிறைவேறிடுன்னு. வேறு வழி தெரியாது, அந்த அம்மா சரின்னுடுது. உடனே முதல்ல காலை விட்டுடுத்து இவர் மொட்டை போட்டு புண்ணுலெல்லாம் தூக்கி போட்டு சன்னியாசம் வாங்கினார். அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஜென்மாவுடைய கர்மா மாறுதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச நம்பிக்கை. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவி